பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவ அலுவலகத்தை தீவிரவாதிகள் கைப்பற்றியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4 போலீஸ்காரர்களை தானியங்கி துப்பாக்கி மற்றும் கிரேடு மூலமாக வந்து சுட்டு கொலை செய்திருக்கிறாங்க. தற்போது அங்கே போர் மூண்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியாக கைப்பற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஹைபர் பக்துவா அப்படிங்கிற ஒரு பகுதியில் லக்கிமார்ட் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்குது. இந்த மாவட்டத்தில் வந்து 4 காவலுக்கு இருந்த அந்த இராணுவ அதிகாரிகளை வந்து கொலை செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 60 காவலர்கள் இருக்கும்போது இவங்களோட வந்துட்டு இந்த தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா துப்பாக்கி மற்றும் கிரேடை யூஸ் பண்ணி பயங்கரமாக வந்து அங்கே தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இது நடந்து 1 மணி நேரத்துக்குள்ளேயே வர்க்கை காவல் நிலையம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் ஆப்கானை ஒட்டிய பன்னு அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் இராணுவ அலுவலகம் ஒன்று இருக்குது. இந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் காவல் அதிகாரிகள் எல்லாத்தையுமே தற்போது தீவிரவாதிகள் வந்து அவங்களோட கைவசம் வந்து பிடியில் வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களை சரமாரியாக சுட்டு தள்ளிட்டுருக்கிறாங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த தாலிபான்கள் தான் தற்போது வந்து நாட்டை அவங்களோட கைக்குள்ளே கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக போர் அங்கே வந்து ஏற்பட்டுருக்கு. ஸோ நாடு முழுவதும், அதாவது உலகம் முழுவதும் ஏதாவது ஒரு நாட்டில் 2 நாட்களுக்கிடையே வந்து சண்டை வந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நம்ம பார்க்கும்போது உள்நாட்டு போர், உள்நாட்டு அந்த தாலிபான்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் அதிக அளவில் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இதற்கு அப்பாவி மக்கள் வந்து அங்கே வந்து இதாகிறாங்க, பலியாகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவ அலுவலகத்தையே தீவிரவாதிகள் கைப்பற்றி இருக்கிறது. உலக நாடுகள் எல்லாராலும் தற்போது பேசப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. பாகிஸ்தான் எல்லை பகுதியில் இந்த உள்நாட்டுக்குள்ளேயே இவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஸோ பாகிஸ்தானை மற்ற நாடுகள்கிட்ட உதவி கேட்குமா அப்படிங்கிற ஒரு கோணத்துலையும் பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானில் நடந்துகிட்ருக்கிற இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு அந்த நாட்டு அரசாங்கம் தான் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த நாட்டு அரசாங்கத்தையே வந்துட்டு தீவிரவாதிகள் கைக்குள்ளே கொண்டுட்டு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு தற்போது ஒரு சூழ்நிலையும் நிலவியிருக்கு. ஸோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் ஒரு பதற்றமான சூழ்நிலையில் தான் இருந்துட்டுருக்காங்க. தாலிபான்கள் கையில் நாடு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் முற்றிலுமாக சீர்குலைக்கப்படும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் தற்போது அச்சத்தில் இருக்காங்க. மேலும் உலக செய்திகள் பற்றி நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.